ஒவ்வொரு ஆண்டும் கோயில்கள் இந்துக்களின் இல்லங்களில் நவராத்திரி பண்டிகையை பெண்கள் வீடுகளில் கொலு வைத்து விரதமிருந்து வழிபாடு நடத்தி வருகிறார்கள். இவ்வழிபாட்டால் பல நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதீகம். நவராத்திரியில் முதல் 3 நாட்கள் துர்க்கை, அடுத்த 3 நாட்கள் லட்சுமி தேவி, கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியை போற்றியும் வழிபாடு செய்யப்படுகிறது. தினந்தோறும் பாடல்கள் பாடியும் நெய்வேத்தியங்கள் படைத்தும் விதவிதமான பிரசாதங்கள் வழங்கியும் பாடல்கள் பாடி அம்மனை வழிபடுகிறார்கள். அந்த வகையில் உதகை கணபதி தியேட்டர் அருகில் சங்கீதா அவர்கள் இல்லத்தில் கடந்த 8 வருடங்களாக நவராத்திரி கொலு வைத்து அம்மன் வழிபாடு நடைபெறுகிறது. இந்த ஆண்டு சரஸ்வதி, துர்கை, லட்சுமி ஆகிய கடவுள்களை கொண்டு கொலு அமைத்து வழிபாடு நடைபெற்றது. இக்கொலுவில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொம்மைகளை கலைநயத்துடன் அடுக்கி வைத்து பல்வேறு வகையான விலங்குகளை கொண்டு காடு போன்ற அமைப்பு, தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோயில்களின் அமைப்பு உள்ளிட்டவை இக்கொலுவில் இடம்பெற்றுள்ளது. ஆப்டிகேர் ஆப்டிகல் ஹவுஸ், கமர்ஷியல் ரோட், பூட்டி, ஊட்டி ரோட், கூடலூர். என்னோடய பேர் சங்கீதா. நான் இங்கே ஊட்டியில் இருக்கேன். கணபதி தியேட்டர் ரோட் அந்த லைனில் இருக்கோம். இது இப்போ என்னோடய குழு வந்து இப்போது 8வது வருஷம் நாங்கள் வைக்கிறோம் அந்த குழுவை. இந்த வருஷம் சரஸ்வதி, துர்கா, லக்ஷ்மி 3 பேரையும் வச்சு கான்செப்ட் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குங்களா எங்கள் வீட்டு குழு பார்க்குறீங்க? கண்டிப்பாக வாங்க, அவசியம். நாங்கள் இன்வைட் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக வரணும் எங்கள் வீட்டு குழுவுக்கு. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.